ஹாய் எவ்ரி ஒன், நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஃபிசிக்ஸ் சென்டம் சேலஞ்சில் இருக்கிறோம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா டே 26 இருக்கும். இந்த டே 26 ரொம்பவே சிம்பிளான சேலஞ்ச் தான். நீங்கள் டே 25 முடிச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப 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 சிம்பிளாக தான் இருக்க போகுது. 25 முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். டே 26 ரொம்பவே சிம்பிளான சேலஞ்சஸ் தான். அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இருக்கிறது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 7th சாப்டரில் ரிமைனிங் டாபிக்ஸை பார்த்துட்டு ஒரு சின்ன ரீகேப்சுலேஷன் நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். ஸோ டே 26 முடிச்சிருங்க, நான் நம்புகிறேன். வியர்வை சிந்தாத உன்னாலும், மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதித்திட முடியாது. ஸோ இன்றைக்கி போராடுறோம், நம்மளுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறோம், கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைச்சிரும். ரைட், ஸோ டே 26 என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். 7.5.4 நம்ம லாஸ்ட் சேலஞ்சை முடிச்சிருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7.5.5, அதாவது எக்ஸஸ் ஆஃப் ப்ரெஷர் இன்சைட் அ லிக்விட் ட்ராப், சோப் பபிள், ஏர் பபிள் அப்படின்ற மாதிரி. இது வந்து நீங்கள் ரொம்ப பெருசாலாம் நீங்கள் எழுதணும் அப்படின்லாம் இல்லை. பேஜ் நம்பர் 77 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கீழே அந்த போல்டு லெட்டர்ஸ் கொடுத்துருவாங்க, எக்ஸஸ் ஆஃப் ப்ரெஷர் இன்சைட் அ பபிள் அண்ட் லிக்விட் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாவே போதும். நமக்கு 3 கேசஸ், அதாவது 3 விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ரைட், ஸோ ஏர் பபிள் அந்த மாதிரி 3 கேசஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த 3 கேசஸில் எதனா ஒரு கேசஸ் வந்து நமக்கு 3 marks அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த 3 கேஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுங்க. இது இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்மளுடைய சேனலில் பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கிறேன், பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்டுடைய லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டாபிக் எல்லாமே அப்படியே அழகாக ஆர்டராக அரேஞ்ச் பண்ணியிருப்பேன், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 marks. அடுத்து பார்த்தீங்கன்னா 7.5.6 பார்த்தீங்கன்னா கேபிலாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 80 பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேபிலாரிட்டி அப்படின்னு இருக்கும். அது ரொம்ப 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 முக்கியமான 2 marks இல்லை 3 marks அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் பை கேபிலரி ரைஸ் மெத்தட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 marks இன் சாப்டர் 7. ஸோ இதுவும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அப்படியே கிறிஸ்டல் கிளியர். நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸை வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க, அது எல்லாமே ஆட் பண்ணி நான் என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பொறுமையாக பார்த்துருங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 marks 7.5.7. அடுத்து பார்த்தீங்கன்னா 7.5.8 பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். இது எல்லாமே ஒரு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அப்படியே ஒன்ஸ் கோத்ரூ பண்ணுங்கள், நமக்கு 1 word இல்லை 2 marks கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் கண்டினியூட்டி. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டண்ட்டான 3 marks, விச் இஸ் த பேசிக் ஃபார் பெர்னாலிஸ் தியரம். இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பெர்னாலிஸ் தியரம் தான் சொல்லுவோம். பேஜ் நம்பர் 83 இருக்குது பெர்னாலி தியரம் 7.6.3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் பை கேபிலாரிட்டி ரைஸ் மெத்தட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டாபிக் முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், பாய்சன்ஸ் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் டெர்மினல் வெலாசிட்டி. அந்த எக்ஸ்பிரஷன் ஃபார் டெர்மினல் வெலாசிட்டி நம்ம 3 marks அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆன்சர். பெர்னாலிஸ், சர்ஃபேஸ் டென்ஷன் பை கேபிலாரிட்டி, அதுக்கப்புறம் பாய்சன்ஸ் ஈக்குவேஷன், எக்ஸ்பிரஷன் ஃபார் டெர்மினல் வெலாசிட்டி. இந்த 4 ஆன்சர் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸோ இதெல்லாமே இருக்குது. ரைட், ஸோ ப்ரிப்பேர் பெர்னாலிஸ் தியரம் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் சொல்லிட்டு பெர்னாலிஸ் தியரம் மட்டும் ரொம்ப 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 முக்கியமான 5 marks. அடுத்து இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ். அந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் அப்படியே பாருங்கள், நமக்கு வந்து 2 marks இல்லை 3 marks கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ பொறுமையாக பாருங்கள், டவுட்ஸ் எதுவுமே வராத மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெஞ்சூரி மீட்டர், இந்த வெஞ்சூரி மீட்டர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நமக்கு 5 marks ரொம்ப 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 ரேர் கேஸில் தான் கேட்பாங்க. அது 5 marks ரொம்ப ரேர் கேஸில் தான் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரைட், ஸோ நம்ம இன்றைக்கி இதோட இந்த சேலஞ்சை முடிச்சுட்டு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் நமக்கு கொஞ்சம் இருக்குது. 7.11, 7.12, 7.13, 7.14 இந்த 4 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் மட்டும் இன்றைக்கி பாருங்கள். அண்ட் இதுவே போதும். ஸோ டே 26 கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. 25 முடிச்சிட்டிங்கன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். 26 சக்ஸஸ்ஃபுல்லி வி கம்ப்ளீட்டட் சாப்டர் 7. நாளைக்கு இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 marks, 3 marks, 2 marks அப்படியே ஒரு சின்ன ரீகேப்சுலேஷன் பண்ணிவிடுவோம். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் with a smile.